இப்பொழுது நாம் மசால் வடை செய்யும் முறை. கடலைப்பருப்பு மசால் வடை. கடலைப்பருப்பு 300 கிராம், நறுக்கிய வெங்காயம் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 4, சிறிது கொத்தமல்லி கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைத்த விழுது, உப்பு, எண்ணெய். இப்பொழுது கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும். அதற்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளும் போட்டுக்கொண்டு மிக்சியில் அரைக்கவும். மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும். 2 நிமிஷம் அரைக்கணும். அரைத்த கடல் பருப்பு மாவாயிடுச்சு. இதை இப்போ நம்ம கிண்ணத்தில் பவுலில் கொட்டிடுவோம். மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் நான் அரைச்சி அதையும் இந்த பவுலில் கொட்டி கொட்டி இப்பொழுது வெங்காயத்தை ஆட் பண்ணும். அதை போட்டு நல்லா பிசைந்து இப்பொழுது பச்சை மிளகாயும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் கூட ஆட் பண்ணி ஒன்றாக கலந்து பிசைந்து சிறிது நேரம் வைத்திருக்கோம். இந்த கடலைப்பருப்பு வடை சுவையாக சாப்பிடுவதற்கு டேஸ்டாக இருக்கும். பெரியவர்களும் சிறியவர்களும் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு நம்ம ஒரு சாம்பார் சாதம் இதெல்லாம் வச்சு இந்த வடையும் சர்வ் பண்ணலாம், இல்லை டிஃபனுக்கும் சர்வ் பண்ணலாம். இதை நம்ம இப்போ மூடி வைத்து விட வேண்டும். பிறகு அடுப்பில் எண்ணெய் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி வடை தட்டி போகிறோம். இப்போ இதை மூடி வைக்கிறோம். கடலைப்பருப்பு வடை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பருப்பு அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணி பிசைஞ்சு அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டோம். அந்த கலவையை இப்பொழுது உருண்டையாக உருட்டி வடை போடும். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பாய்ச்சணும். அடுப்பை பார்த்த வைத்ததும் எண்ணெயை அதை ஊற்றும். எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் எண்ணெய் காய்ந்ததும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி தட்டி வடையை எண்ணெயில் போடவும்.
கடலைப்பருப்பு வடை நல்ல செவந்ததும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடும். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த வடையை சுட்டு சர்வ் பண்ணலாம். அவங்க நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவார். அவ்வளோ நன்றாக இருக்கும் இந்த கடலைப்பருப்பு வடை. சுவையான வடை ரெடி. இப்பொழுது சுவையான வடை ரெடி. மசால் வடை சாப்பிட நன்றாக இருக்கும். பெரியவர்களும் சிறியவர்களும் குழந்தைகளும் விருந்தாளிகளும் சாப்பிட நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.